கட்சியில் அனைத்து வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் பாலக்கரை ரவுண்டானவில் மாவட்ட தலைவர் குலாம் தஸ்தாகீர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையை மாநில செயலாளர் செங்கோட்டை பைசல் வழங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 1991 கொண்டுவரப்பட்ட வழிபாட்டுத் தலங்கள் பாதுகாப்பு சட்டம், இந்திய நாடு சுதந்திரம் பெறும்போது எந்தெந்த வழிபாட்டுத் தலம் எப்படி இருந்தனவோ அப்படியே தொடர உத்தரவாதம் அளித்தது. ஆனால் மத்திய அரசு அதற்கு மாற்றாக நடவடிக்கையில் செயல்பட்டு வருகிறது. மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்து கோஷமிட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் ஜாகிர், லால் பாஷா, காஜா, உமர், பிலால் கனி உட்பட 800-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கண்டிக்கிறோம்.